அட்டி ஆத்தி எம்மா என்ன நட்டிப்பு அட்டன் கொய்யால அப்படின்ற மாதிரி நேற்று தமிழ்நாடு மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலி நடிப்பை பார்த்து அதிர்ந்து போனோம். இதெல்லாம் பண்ணா நம்ம ஓட்டு போட்டுருவோம், உள்ளே இருக்கவங்களாம் ரொம்ப பாசமாயிருவாங்க, ஐயோ என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஏங்குவாங்க. நான் நினச்ச ஆக்டிங் பண்ணால் கடைசி பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி பண்ணேன்னா எலிமினேஷன் ஆகி வெளியே போயிருவடி அப்படின்னு சொன்னமே அகக இல்லை எனக்கு வலிக்கலை நான் நல்லா ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி நடிப்பை போட்டுச்சு. இது பக்கா ஆக்டிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஒரு பிரபல நடிகை, இந்த நடிகை பிரபலமா அப்படின்னு கேட்பீங்க, கண்டிப்பாக பிரபலங்க. காக்கா முட்டை தர்மோதரி படத்தின் மூலமாக நம்ம இதயத்தில் பதிஞ்சிருக்காங்களா ஐஸ்வர்யா ராஜேஷ், ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ட்விட்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூலி வர்ஸ்ட் அப்படின்னு போட்டு கோபமாக ஒரு நாலு சிம்பிளையும், கேன் கிவ் ஆஸ்கார் ஃபார் ஜூலி அப்படின்னு போட்டு சிரிக்கிற மாதிரி சிம்பிளையும் போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலி வந்து ரொம்ப ரொம்ப கேவலமானவ, அவளுக்கு தயவு செஞ்சு ஆஸ்கார் அவார்டை கொடுத்து அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ் அனுப்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மற்றவங்ககிட்டலாம் கேட்டப்ப என்ன வந்திருக்கு, நம்ம ஜூலியை பற்றி போஸ்ட் பண்ணி இந்த லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சது என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த பெண் வந்து பெண்கள்கிட்ட தான் பேசுவா, ஆண்கள்கிட்ட போய் இருக்க மாட்டா, இவ வேணும்டே ஆம்பளை ஆளுகள் கூட போய் படுத்துக்கிட்டு அவள் வந்து வேணும்டே ஆக்டிங் போட்டு ரொம்ப இது பண்ணிட்டா, பெண்களுக்கு தெரியாதா எது நடிப்பு எது உண்மையான வழி அப்படின்னு. ஸோ சத்தியமாக சொல்கிறோம், இது வந்து பொய்யான வழி தான் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ நீங்களும் இது குறித்து பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. மேலும் சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகளை தெரிஞ்சுக்க சினிமா 720 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.